பிரதான் மந்திர் பயிர் காப்பீடு திட்டம் பிஎம் எஃபிஒய் காரிஃப் 2024, அதாவது காரிஃப் பயிர்களுக்கான இன்சூரன்ஸ் ஸ்கீம் ஆன்லைன்ல விட்டுருக்காங்க. நெல், உளுந்து, கரும்பு, சோளம் போன்ற பல வகையான பயிர்களுக்கு காப்பீடு செய்வது எப்படி அப்படிங்கிறதையும், என்னென்ன ஆவணங்கள் தேவை அப்படிங்கிறதையும், எப்படி விண்ணப்பிக்கணுங்கிறதையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த ஸ்கீம் பிஎம் எஃபிஒய் அப்படிங்கிறது பிரதான் மந்திர் ஃபாசல் பீமா யோஜனா அப்படிங்கிற ஒரு ஸ்கீம். விவசாயிகள் அவங்கவங்க பயிர்களுக்கு இன்சூரன்ஸ் பண்ணிக்கக்கூடிய ஒரு ஸ்கீம். இந்த ஸ்கீம்ல உங்களுடைய பயிர்களுக்கு எவ்வளவு வந்து நீங்க இன்சூரன்ஸ் தொகை செலுத்தணும், எவ்வளவு வந்து கவர்மெண்ட் திரும்பி உங்களுக்கு செலுத்துவாங்க அப்படிங்கிற முழு தகவல்களையும் இந்த வெப்சைட்ல நீங்க பார்த்துக்கலாம். pmfby.gov.in அப்படிங்கிற இந்த வெப்சைட்டை ஓபன் பண்ணிக்கோங்க. இந்த வெப்சைட்கான டைரக்ட்லி டிஸ்கிரிப்ஷன்லி கொடுத்துருக்க. இதுல இரண்டாவதா கொடுத்துருக்கிற இன்சூரன்ஸ் பிரீமியம் கால்குலேட்டர் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கு பிறகு சீசன், இயர், ஸ்கீம், ஸ்டேட், டிஸ்ட்ரிக்ட், கிராப் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு இந்த ஆறு வகையான கலங்கள் கொடுத்துருப்பாங்க. இது வந்து நீங்க தேர்ந்தெடுக்கிற மாதிரி இருக்கும். சீசன்ங்கிறத கிளிக் பண்ணீங்கன்னா காரிஃப்ங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ காரிஃப் வகையில வரக்கூடிய பயிர்களுக்கு மட்டும்தான் இன்சூரன்ஸ் வந்து இப்போ ஓபன்ல இருக்கு, அதனால காரிஃப் அப்படிங்கறத கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்தது வருடம்ங்கிறதுல 2024 அப்படிங்கறத கிளிக் பண்ணிக்கோங்க. ஸ்கீமை பொறுத்த வரைக்கும் பிரதான் மந்திர் ஃபாசல் பீமா யோஜனா அப்படிங்கிற இந்த ஸ்கீமை தேர்ந்தெடுத்துக்கோங்க. ஸ்டேட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம எல்லாருமே தமிழ்நாடுங்கிறதுனால தமிழ்நாடு ஸ்டேட்டை செலக்ட் பண்ணிக்கோங்க. டிஸ்ட்ரிக்டை பொறுத்த வரைக்கும் நீங்க எந்த டிஸ்ட்ரிக்டோ அந்த டிஸ்ட்ரிக்டை வந்து நீங்க செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கு பிறகு கிராப், அதாவது பயிர் அப்படிங்கிறதுல இதில் பார்த்தீங்கன்னா, அதாவது பெரம்பலூர் டிஸ்ட்ரிக்டை பொறுத்த வரைக்கும் பனானா, ஆனியன், பேடி, டாப்பிக்கோ, டொமேட்டோ, டர்மரிக் இந்த வகையான பயிர்களுக்கு மட்டும்தான் வந்து இன்சூரன்ஸ் ஆப்ஷன் இப்போ ஓப்பனில் இருக்கு. நீங்க உங்களுடைய டிஸ்ட்ரிக்டை செலக்ட் பண்ணும் பொழுது பயிருங்கிறது பார்த்தீங்கன்னா, அதாவது கிராப்பை பொறுத்த வரைக்கும் வேறுபடும். இப்போ ஈரோடு எடுத்தீங்கன்னா பாருங்க, இவ்வளோ கிராப்புக்கான இன்சூரன்ஸ் இருக்கு. ஸோ நீங்க எந்த டிஸ்ட்ரிக்டோ அந்த டிஸ்ட்ரிக்டை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. அந்த டிஸ்ட்ரிக்ட்ல உங்களுடைய பயிருக்கான இன்சூரன்ஸ் பார்த்தீங்கன்னா என்ன கொடுத்துருக்காங்களோ நீங்க அந்த பயிருக்கான இன்சூரன்ஸ் மட்டும்தான் வந்து பண்ண முடியும். ஓகேங்களா? இப்ப நம்ம பாத்தீங்க அப்படின்னா ஆனியன் அப்படிங்கறத நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ எவ்வளவு ஏரியா அப்படிங்கறது பாத்தீங்கன்னா ஹெக்டர்ல நீங்க கொடுக்குற மாதிரி இருக்கும். உங்களுடைய பட்டா சிட்டாவில் பாத்தீங்கன்னாவே உங்களுக்கான ஹெக்டர் எவ்வளவுங்கிறத கொடுத்துருப்பாங்க. அதை இங்க என்டர் பண்ணிக்கோங்க. என்டர் பண்ணதுக்கு பிறகு கால்குலேட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு பாத்தீங்கன்னா இன்சூரன்ஸ் கம்பெனி அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அக்ரிகல்ச்சரல் இன்சூரன்ஸ் கம்பெனி அப்படிங்கிற பேரு கொடுத்துருக்காங்க. அதுல எவ்வளவு வந்து ஒரு ஹெக்டருக்கு இன்சூர் பண்றாங்க அப்படிங்கிறதையும், ஃபார்மருடைய ஷேர், அதாவது விவசாயிகள் எவ்வளவு செலுத்த வேண்டும், எவ்வளவு பர்சன்டேஜ் செலுத்த வேண்டும் அப்படிங்கிறதையும், எந்த டேட்ல கட் ஆஃப் ஆகும் அப்படிங்கிறதையும் இங்க கொடுத்துருக்காங்க. பிறகு கீழே பாத்தீங்கன்னா உங்களுடைய நீங்க தேர்ந்தெடுத்த பயிரின் வகையும், என்ன ஹெக்டர் நீங்க கொடுத்தீங்களோ அந்த ஹெக்டர் இருக்கும். பிரீமியம் பெய்டு பை ஃபார்மர் அப்படின்னு இருக்கும், அதாவது விவசாயிகளான நீங்க எவ்வளவு வந்து பணம் செலுத்தணும் அப்படிங்கிறதையும், கவர்மெண்ட் எவ்வளவு வந்து செலுத்தும் அப்படிங்கிறதையும், டோட்டலா எவ்வளவு இன்சூரன்ஸ் அப்படிங்கறதையும் இங்க கொடுத்துருக்காங்க. அதாவது நம்ம செலக்ட் பண்ண டிஸ்ட்ரிக்ட்ல ஈரோடு டிஸ்ட்ரிக்ட் செலக்ட் பண்ணியிருந்தோம், அதுல ஆனியன் கிராப் அப்படின்னு நம்ம செலக்ட் பண்ணிருக்கோம். எவ்வளவு ஏரியா கொடுத்துருக்கோமோ அந்த ஏரியா. அதே பாத்தீங்கன்னா நம்போ, அதாவது விவசாயியான நீங்க 2,193 ரூபாய் செலுத்தினீங்கன்னா கவர்மெண்ட் ஆனது 8,773 ரூபாய் செலுத்துறாங்க. டோட்டலா பாத்தீங்கன்னா 43,867 ரூபாய் வந்து உங்களுக்கான இன்சூரன்ஸ் வந்து ஆனியன்ங்கிற கிராப்புக்கு வழங்கப்படும். எப்படி வழங்குவாங்க அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, இதை க்ளோஸ் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்டா பாத்தீங்கன்னா ஃபார்மர் கார்னர் அப்படின்னு இருக்கும், அங்கதான் நீங்க விண்ணப்பிக்கணும். இதுல ஒரு விஷயத்தை கவனிக்கணும், நீங்க சிட்டிசன் போர்ட்டல்ல விண்ணப்பிக்காதீங்க, அருகில் இருக்க சிஎஸ்சி சென்டர்ல போய் விண்ணப்பிங்க.
சரிங்களா? இருக்கு எவ்வளோ நீங்க பணம் செலுத்தணும் அப்படிங்கறத கால்குலேட் பண்ணியிருந்திருப்பீங்க இல்லையா? அந்த அமௌண்ட்டை வந்து அவங்க செலுத்தினதுக்கு பிறகு உங்களுக்கு ஒரு ரெசிப்ட் கொடுப்பாங்க. அந்த ரெசிப்டை பத்திரமா வச்சுக்கோங்க. கிராப் ரிப்போர்ட் கிராப் லாசஸ் அப்படின்னு பாத்தீங்களா? ஸோ இதுல நீங்க அப்ளை பண்ணி கிளைம் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா இன்னொரு ஆப்ஷன்ஸ் என்னன்னா, உங்களுடைய அருகில் இருக்கிற அக்ரிகல்ச்சர் ஆஃபீஸ் போய் நேச்சுரல் டிசாஸ்டர் மூலியமா ஏதாவது நெருப்பு, மழை, காற்று இது போன்ற நேச்சுரல் டிசாஸ்டர் மூலியமா உங்களுடைய பயிருக்கு ஏதாவது சேதம் அடைஞ்சிருந்தா அந்த சேதத்துடைய புகைப்படம், உங்களுடைய பட்டா சிட்டா, அடங்கல், ஆதார் மற்றும் இன்சூரன்ஸ் காப்பி, இங்க ஆன்லைன்ல விண்ணப்பிச்ச பொழுது ஒரு ரெசிப்ட் கொடுத்துருப்பாங்க இல்லையா, அந்த ரெசிப்ட் இதை எடுத்துக்கிட்டு நீங்க வந்து அருகில் இருக்கிற அக்ரிகல்ச்சர் ஆபீஸ்ல போய் கொடுத்தீங்க அப்படின்னா அவங்க உங்களுடைய இடத்தை, அதாவது நீங்க எந்த பயிர் சேதம் அடைஞ்சிருக்குன்னு சொல்லியிருக்கீங்களோ அந்த இடத்த வந்து நேரில் ஆய்வு செஞ்சதுக்கு பிறகு அந்த காப்புக்கான நஷ்டத்தோ அந்த காப்புக்கான இன்சூரன்ஸ் தொகையை வந்து வழங்குவாங்க. நீங்க அப்ளை பண்ண அப்ளிகேஷன், அதாவது கிராப் இன்சூரன்ஸுக்கு நீங்க ஆன்லைன்ல விண்ணப்பிச்சிருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுடைய விண்ணப்பத்தின் நிலையை வந்து அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ்ங்கிறத செக் பண்ணிக்கலாம். பிரதம் மந்திர் ஃபாசில் பீமா யோஜனா மூலமா உங்களுடைய காரிஃப் வகையில வரக்கூடிய பயிர்களுக்கு காப்பீடை வந்து எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரத்துல பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுடைய பயிருக்கு அதாவது இயற்கை சீற்றத்தினால விளைவுகள் ஏற்பட்டுச்சுன்னா அதுக்கான இன்சூரன்ஸ் வந்து நீங்க பெற்றுக்கொள்ளலாம். இது சம்பந்தமாக வேறு ஏதாவது உங்களுக்கு தகவல் தேவைப்படுதுன்னா கமெண்ட் செக்ஷன்ல அல்லது சேனல்ல கொடுத்துருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க.